அப்படி இந்த பெருமாள் நடனம் ஆடுறவன் தலையில் அவனாலே இந்த பெருமாளுடைய நடனத்தை தாங்க முடியல, தன் வாளால் இறுக்கி கற்றான் பெருமாளை. பெருமாள் திருமேனியை பெருக்கின்றே வரார். அவனுடைய பலம் குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வலு விழுந்துன்னு வரான். பெருமாள் அவன் சிரசில் ஏறி நின்றார். தூய நடம் பயிலும் சுந்தர என் சிறுவா, காயமலர்ந்திரவா கருமிகள் போலுருவா. எப்படின்னா அவன் சுந்தரனாக இருப்பான், சிறுவனாக இருப்பான்னு மங்களாசாசனம் பெரியாழ்வர் அழகாக சாதிச்சார். தூய நடம் பயிலும்னா ஒரு அந்த நாட்டியத்தை ஒரு கொஞ்சம் கூட ஒரு தோஷம் சொல்ல முடியாது. ஏன்னா சர்வேஸ்வரன் இந்த பரத சாஸ்திரத்தை அவன்தான் லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணவனே ஒரு நடம் அந்த நடனத்தை ஆடும்போது அவன் ஏதாவது தப்பு பண்ணுவானான்னு, ஜதி தப்புமான்னு, தாளம் தப்புமான்னு இல்லையே. அதனால் மிருதங்கவீணை வாத்தியங்கள்லாம் வாசித்து தாளம் லயம் நயம் எல்லாம் பொருந்தும்படியாக ஒரு வல்லாறு ஆடுவாரைப் போலே நடனம் ஆடினானாம். எங்கே ஆடினான்னா உரகு படங்கள் அரங்கு கொண்டன. நடனத்துக்கெல்லாம் அகிலாதிபதி, ஜகத்துக்கு அதிபதி நாகபரியங்க சாயி, அந்த பெரிய ஆதிசேஷன் மேலே சைனித்துக்கின்ற பெருமாள், அவன் கிருஷ்ணனாக வந்திருக்கான் இங்கே. அவன் வந்து இந்த காளியன் என்ற சர்ப்பத்தின் மேலே தன்னுடைய சர்ப்பத்தினுடைய அந்த சிரசையே தான் நாட்டியமாடுவதற்கு ஒரு அரங்காக அமைத்து கொண்டு ஒரு பரத சாஸ்திரம் கொடுக்கலாம் நமக்கு அந்த இடத்துல. சாஸ்திரன் முறைப்படி காளிங்க நர்த்தனம்னு வியாக்கியானம் இங்கே. ஒரு க்ஷணம் கூட ஒரு அசைவு கூட பரத சாஸ்திரத்திலே வேறுபட்டு இல்லை. அப்படி ஒரு நடனம் ஆடுற பெருமாள் இங்கே ஆட ஆட அந்த காளியினுடைய விஷங்கள்லாம் வெளியில் வருது. அவனுடைய துர்புத்தி துர்குணங்கள் பெருமாள் திருவயஸ் பரிசம் பட்டாலே துர்குணங்கள் இல்லைனா வெளியில் போகிறது. போக 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 கொஞ்சம் சாத்வீகமான குணம் அவனுக்கு வருது. தன் வலுவையும் இழந்துட்டான், தான் போக போகிறோம் தெரிஞ்சுட்டு அடுத்தது விஷத்து போக அடுத்து வாயிலேருந்து ரத்தம் கக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே அவனுடைய காளியினுடைய பிராட்டிமார்கள் இங்கே நாகதேவதைகள்லாம் ஓடி வந்து குடும்பத்தோடு ஓடி வந்து கிருஷ்ணன் திருவடியில் வந்து விழுந்தா. அப்பா அவனை விட்டுடுப்பா அப்படின்னா. அவனுடைய ஜாதி குணம் அது எல்லாரையும் எதிர்க்குது. அவன் பிராதிகூல்யம் பண்ணியே பழக்கப்பட்டவன். பெருமாள் தன்னுடைய ஆசிரிதாளுக்கு ஒரு பிராதிகூல்யம் பண்ணால் யார் பிராதிகூல்யம் பண்ணுறாளோ அவளை பெருமாள் விட்டு வைக்க மாட்டார். ஒன்று தண்டிப்பார், இல்லைனா தண்டனை கொடு திருத்தி திருவடி சேர்த்துப்பார். ரெண்டாவது தான் பெருமாள் பண்ணுறாருங்க. அதாவது நாட்டியம் ஆடி தாளம் லயம் மிருதங்கவீணை எல்லாம் அவனுடைய அந்த விஷத்தை கக்கறும்போது ஒரு அவனுடைய சர்பத்தினுடைய வாயிலேருந்து ஒரு சப்தம் வருவே, அந்த சப்தத்தையே தனக்கு தாளம் லயமாக வச்சுருந்த பெருமாள் அற்புதமான ஒரு நாட்டியம். காளையை நினச்சிருந்தான் போல் இருக்கு இவன், என்ன பண்ண முடியும், சின்ன பையன் தானே, வெண்ணை சாட்டு வளர்ந்தவன் இவன், வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாயிருக்கான் இவன் அப்படின்னு போட்டு மத்தளவும் தயிரும் வார்குழலும் நெய் மடவார் வைத்த வெண்ணை வாரி விழுங்கி அப்படின்னு வெண்ணை சாட்டு வந்துட்டான் இவன், இவன் என்னடா என்ன பண்ண போறான்னு கொஞ்சம் எளப்பமாக நினச்சிட்டான் போல் இருக்கு பெருமாள் அடியை இப்போ பலமாக வச்சுட்டார் அவன் சிரசில். இவர் வெண்ணைக்காடும் கூத்தன் வெண்ணைக்கு மட்டும்தான் இவன் மத்து சப்தத்துக்கு உண்டான ஒரு அந்த சப்தத்தோட சேர்ந்து தாள நயம் சேர்த்து மட்டும்தான் இவனுக்கு வந்து ஒரு நர்த்தனம் ஆடுவோம்ன்ற ஒரு நியத்தி இல்லை. இந்த வாத்தியங்கள்லாம் இல்லாத போது தனக்கு காதில் கேட்ட சப்தத்தை வச்சுன்னு அதையே தாளம் லயம் மிருதங்க வினையா வச்சுட்டு காளியன் சிரசிலேயும் எனக்கு நாட்டியமான தெரியும்ன்ட்டு காட்டி பெரிய தாண்டவக்கோன் யாருன்னா இந்த கிருஷ்ணன் தான். இந்த இடத்துல அந்த திருவடி ஆகுதுன்னா அந்த தெய்வநாயகன் திருவடின்னு சுவாமி தேசியன் இங்கே மங்களாசாசனம் பண்ணார். உரகு படங்கள் அரங்கு கொண்டன. அங்கே முன்பாசனத்திலே கங்கை 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 என்ற வாசகத்தாலே கழிவினை களைந்திடுகிற்கும் சொல்லும்போது அப்படி ஒரு அனுகிரகம் பண்ண பின்னானார் வணங்கும் சோதியா இருக்கா பெருமாள் வந்து பின்னாளில் வந்து இந்த கங்கையில சேவிக்கிறவாளுக்கும் கங்கை தீர்த்தத்தை தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்ணவாளுக்கும் ஒரு அனுகிரகம் கொடுக்கணும்னு அன்றே திருவிக்ரம அவதாரத்தை தன் திருவடி ஸ்பரிசத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டான். இங்கே பார்க்க இங்கே பிரத்யட்சமான திருவடி காளியனுக்கு. இந்த கடம்ப மரமானது எத்தனையோ வருஷமாக காத்தனுக்கு கிருஷ்ணன் அவதரிக்க போகிறான், தன் மேலே திருவடி பதிச்சு காளியன் பைகளை குதிக்க போகிறான்னு
கொஞ்சம் கூட காயாம பூத்தணியில் கடம்பாக இருந்தது கடம்ப மரம். இங்க பார்க்க இந்த கடம்ப மரம் கிருஷ்ணன் வருவான்னு காத்துனது அனுகிரகம் பண்ணிட்டான். அன்னைக்கு ராமாவதாரத்தை மதங்க மகரிஷி ஆசிரமத்திலே கங்கிரம் பண்ணிட்டு இருந்தாலே அந்த ஒரு வயசான தொண்டு கழுவி அவளுக்கு அனுகிரகம் பண்ணான். கிருஷ்ணாவதாரத்தை கதம்ப மரத்துக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி எவன் ஒருவன் பிராதிகூல்யம் பண்ணுறானோ அவனுக்கு தன் திருவடியால் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணான். சுவாமி திருவடி அனுகிரகம் யாருக்கு சட்டுன்னு கிடைக்கிறோம் சொல்லும் பார்க்கலாம். விபீஷன் ஆழ்வானுக்கு கிடைச்சதானே சரணாகதியும் கா வந்து கையை கொப்பினான் சரி போ மன்னிச்சுட்டேன் அப்படின்ட்டார். அவன் வந்து சுக்ரீவனும் அப்படிதான் பண்ணான் அந்த இடத்துல. சுக்ரீவனும் அப்படிதான் பண்ணிட்டார் அந்த இடத்துல. பெருமாள் போ அப்படின்ட்டான். வேறு யாருக்கு திருவடி ஸ்பரிசத்தை கொடுத்தான்னா இந்த காளியனுக்கு கொடுத்தான் சுவாமி பெருமாள். காளிந்தி ரசிகாய காளியபனிஸ்பாரஸ்படவாடிகா ரங்கோத்சங்க விசங்க சங்கர மதுரா பரியாய சரியாயதே அப்படின்னார். காளியின் பொய்களை ஆடி இவன் வந்து ஒரு பெரிய நாட்டியத்தை நமக்கு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல மிருதங்க வீணை வித்யாதி தாளம் லயம் எல்லாம் நயம் பொருந்தும்படியாக இந்த அகிலாதிபதியான பெருமாள் ஒரு காளிங்க நாட்டியமாடி பரத சாஸ்திரம் முறைப்படி காளிங்க நர்த்தனம் செய்தான். எப்படி ஒரு அனுகிரகம் பார்க்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆஸ்தி காளிங்க விஷத்தை காக்கும் பாம்புக்கு கூட பெருமாள் பரம் அனுகிரகம். இந்த இடத்துல பசுக்களாயும் இந்த ஆணிரைகளுக்கும் இவன் ஒரு பிராதிகூல்யம் பண்ணான். யாரும் எமேலையில் இறங்கி தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ண முடியல, தீர்த்தபானம் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போதும் இந்த பெருமாள் விஷத்தை கக்கும் அந்த பாம்புக்கு தன்னுடைய ஆசிதாளுக்கு ஒரு பிராதிகூல்யம் பண்ணவனை அவனை திருத்தி பணிகொண்டு பெருமாள் தன் திருவடி ஸ்பரிசத்தை கொடுத்தான் அப்படின்னாக்கா இவனுடைய தயா குணம் எப்படி இருக்கோ நம்ம பார்க்கணும். இங்க இந்த தயா குணம் அவனுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா பிராட்டி சகிதனாக இருக்கானவன். எப்படி ஆட்சி மகளும் ஆயரும் அஞ்சும் போது கடம்புல ஏறி பாஞ்சான். அவன் எப்படி இருந்தான்? காய மலர் நிறவா கருமுகில் போலுருவா இருந்து இவன் தூய நடம் பயிலும்னா தான் நடனம் கத்துக்கிறதுக்கு ஒரு பாம்பின் சிரசை தேர்ந்தெடுத்திருக்கான் சுவாமி. அதாவது நல்ல ஸ்டேஜ் போட்டாலே 2 வருஷம் 3 வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அரங்கேற்றும் போது ஏதாவது ஒரு உடம்பு அசைவு கொஞ்சம் கோணி தான் போகும் நம்ம டான்ஸ் ஆடினா. ஆனால் அவன் ஆடின டான்ஸு கோண கோடலாம் இருக்குது. அந்த அவனுடைய 5 படத்தில் காலை வைக்கும்போது ஒரு திருவடிய பெருமாள் ஒரு படத்தில் வைக்கும்போது இன்னொரு படத்தாலே அவன் பெருமாளை கொத்த வரணும். அதையும் பெருமாள் அனுசரித்து அதுலேயும் தாள நயத்தை பார்த்து பெருமாள் ஒரு நர்த்தனம் ஆடியிருக்கான்னா அவன் சுந்தர நடம் பயிலும் தூய நடம் பயிலும் சுந்தர என் சிறுவன் அப்படின்னு சாய்கிறார் ஆழ்வாரங்க. அப்படி தன்னுடைய மொத்த பலத்தையும் இழந்து இந்த காளியனாகப்பட்டவன் திருவாரூரத்தில் சரணாகதி பண்ண ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இந்த அவனுடைய தேவிமார்களும் வந்து சரணாகதி பண்ணுறா. அப்பா எங்களை விட்டுடு, நீ சர்வலோக சரண்யன், நீ சர்வஜனாச்சே சர்வ பலப்பிரதனாச்சே, நீ தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். ஏதோ அவன் தப்பு பண்ணிட்டான். அவனுடைய ஜாதி புத்தி அவன் பிறந்த அந்த இனத்தோடைய புத்தி தான் அவனுக்கு இருக்கும்ப்பா. அவன் திருவடிப்பட்டதாலே அவனுடைய விஷமெல்லாம் வெளில போச்சு. ரஜோ தமோ குணமாய் சத்துவகுணம் மேலிட்டு வந்திருக்கு அவனுக்கு. நீ அவர் அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறா. பெருமாளும் திருவுள்ளம் இறங்கி சரிப்போ என்னுடைய ஆசிர்வாதத்தை ஹிம்சிச்சா அவளுக்கு இந்த கதி எப்பயும் உண்டு. ஏதோ கையை கூப்பிட்டான் என்னை மன்னிச்சிருன்ட்டான் தன் பலம் இழந்தேன்னு சொன்னான். அதனாலே உனக்கு அனுகிரகம் பண்ணன் பொழைச்சி போ அப்படின்னு பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி வெளியில் அனுப்புகிறார். அதாவது இவன் நாட்டியம் ஆடினான். இந்த நாட்டியம் ஆடுறதுக்கு அவனுடைய படங்களை வீதியாக உபயோகப்படுத்தினான் அரங்கு அப்படின்னு இவங்க வியாக்கியானம். இந்த இடத்துல இந்த திருவடி ஸ்பரிசத்தை காளியின் பத்துகள் எப்படி பார்த்தான்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகமானது காளியனுக்கு கிடைச்சிது அப்படின்ட்டு அவன் எடுத்துட்டான் இடத்துல. அப்படி அனுகிரகம் பெற்றதுனாலே
அவன் வந்து சரணாகதி பண்ணின்றான், சத்துவகுணம் மேலிட்டது சரணாகதி பண்ணான் பெருமாள் கிட்ட. விஷங்கடிக்கும் பாம்புக்கும் ஒரு பரமானுகிரகம் இந்த கிருஷ்ணனிடத்திலே. அங்கு ராமாவதாரத்திலே வாலியை ஓர் அம்பால் அடித்து திருத்தினான். கிருஷ்ணாவதாரத்திலே இதற்கு அப்புறம் காளியனுக்கு அப்புறம் போது அர்ஜுனனை ஓர் சொல்லால் அடித்து திருத்தினான். இங்கே காளியன் இவன் சிறு பிள்ளையான கிருஷ்ணனாச்சே, இன் காளியனை தன் திருவடியால் மிதித்து திருத்தினான். இங்கு திருமாலை வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் பெரிய வாச்சாம்பியார் அழகாக எடுக்கிறார். இந்த பெருமாள் திருவரங்கன் என்னை எப்படி திருத்தினான்கா, தன் கண்ணடகை காட்டியே என்னை திருத்தினான்னு ஒரு வியாக்கியானம் தொண்டரப்படி ஆழ்வார்க்கு. அப்படியாக இந்த காளியனை விஷம் கக்கும் ஒரு சர்பத்தை தன் திருவடியால் மிதித்து திருத்தினான் இந்த ஸ்ரீகிருஷ்ணன். அதாவது பெருமாள் திருவடியிலே ரொம்ப பக்தியோடையும் பெருமாளே கதி நீயே சரணன்று ஆயரஞ்ச அஞ்சாமன் என்ற ரீதியிலே இருக்கக்கூடிய ஆசிரிதாளுக்கு ஒரு ஹானி, அவ வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரம் சரியா இல்லைன்னு பெருமாள் திருவுள்ள பற்றித்தான். அதற்கு காரணமானது யாருன்னா இந்த விஷமுள்ள காளியன் நாகம். இவனை ஒரு கை பார்க்க வானாமான்ட்டு பெருமாள் என்ன பண்ணேருனா, ஆச்சிமார்களும் ஆஜரும் வஞ்சிட பூத்தணிகள் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தன் கூத்தன். அந்த பாசுரங்கள்லாம் அழகு. கூத்தன் சுந்தரையன் சிறுவன், தூய நடம் பயிலும் சுந்தரையன் சிறுவன்னு ஆழ்வாராதிகள் வாக்கில் வந்த வார்த்தைகள் எல்லாமே. அப்படி இவன் ஒரு சரணாகதி பண்ணிட்டு நிற்கிறான். பெருமாள் சரி பழைச்சு போப்பா அப்படின்னு விடுறார். உன் குடும்பத்தோடு கிளம்பு, இங்கே இங்கே நீ இருக்கவே கூடாது, உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறா, நீ போ அப்படின்னு. பெருமாளை திருவடி ஸ்பரிசத்தாலேயும் அதால் மட்டுமே இந்த யமுனையானது புனிதப்பட்டது, விஷங்கள்லாம் போச்சு. அன்னைக்கு பெருமாள் தேவகி வயிற்றிலே சதுர்புஜனாய் அவதாரம் பண்ணபோது வசுதேவர் அந்த பிறப்பங்குடையிலே வச்சுன்னு பெருமாளை வந்து இங்கே வரும்போது கடந்து ஆட்சியர் சேரிக்கு பெருமாளை மாற்றும் போது ஆதிசேஷன் கொடைப்பிடிச்சின்னு வந்தபோது பட்ட திருவடி இந்த யமுனையில். இப்போ பெருமாள் இங்கே காளிக்கு நடந்த போது திருப்பி பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணார் அந்த திருவடிக்கு, அந்த யமுனைக்கு. அப்படி ஒரு விசேஷ அனுகிரகம் அந்த யமுனைக்கும் கிடச்சிது. அதனாலே அவன் பண்ண சரணாகதியின் காரணமாக சரி போ உயிர் பிச்சை கொடுத்து ஓடுப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். சரி நான் வேறு இடம் எப்படி சுவாமி சொல்வேன்னு, கருடனால் எனக்கு ரொம்ப ஹிம்சையாக இருக்கே அப்படின்ட்டு காளியை ஒரு பிரார்த்தனை பண்ணான் பெருமாள்கிட்ட. அவனுக்கு பயம் தான், சுவாமி இங்கே இருந்துட்டு இருக்கேன் அவன் என்னை கொண்டு போயிடுவானே அப்படின்னு ஒரு பயம். அடுத்த பதிலை பார்க்குற அடியேன்னு கொஞ்சம் நாழியாருது.